இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஷன் ஸ்டெப்ல புதுசா வந்து ஒரு வீடியோ பார்க்க போறோம்ங்க. அது என்ன வீடியோனா முருங்கையில ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போறோம். செம்ம பிரைட்னஸா இருக்குங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க ட்ரை பண்றதனால. இத வந்து நாம வந்து வாரத்துக்கு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம்ங்க. இந்த இருக்குற இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்க வந்து ஸ்கின்ல அப்ளை பண்றதனால என்ன நடக்கும்னா ஸ்கின் வந்து கிளியர் ஆகும்ங்க. டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கிற கலரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க. இங்க இருக்கிற பிராக்கெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பேக் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப இருக்கிற டைம்ல நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா முருங்கை இலை பவுடருங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து முருங்கை இலை பவுடர். இது வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன். அடுத்தது ரா மில்க். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பச்சைப்பால், காய்ச்சாத பச்சைப்பால். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எதுவும் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு கிரீமியான ஒரு பேக் வந்து கிடைச்சிருக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்லா இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த பிளாக் ஹெட் ஒடிட்ஸ்லாம் இங்கே இருந்தது, அதெல்லாமே போயிடுச்சு இந்த இடத்துலலாம். ஸோ இந்த முருங்கை இலை பவுடர் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டி தட்டி விடுங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.